இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகுகேது பெயர்ச்சியால் மிதுன ராசிக்காரர்கள் பெறப்போகும் நன்மை தீமை பற்றிய விரிவான தகவலை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். குரு சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மற்றொரு முக்கிய கிரக பெயர்ச்சியான ராகுகேது பெயர்ச்சி 2020 செப்டம்பர் மாதத்தில் நிகழ இருக்குதுங்க. நிழல் கிரகங்களான ராகுகேது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 23 தேதியும், வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி செப்டம்பர் 1 தேதியும் பெயர்ச்சி ஆகின்றனர். ராகு ரிஷப ராசிக்கும் கேது பகவான் விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சியாக உள்ளனர். அந்த வகையில் மிதுன ராசிக்கான ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் என்ன என்பது பற்றிய தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும், அதனால் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை ராசியில் இருந்த ராகு அயன சயன போக ஸ்தானத்திற்கும், சப்தம ஸ்தானத்தில் இருந்த கேது பகவான் ரண ருண ரோக ஸ்தானத்திற்கும் மாறுகிறார்கள். இந்த ராகு கேது பெயர்ச்சியால் குடும்பத்தில் பண தேவை அதிகரிக்கும். கையிருப்பு கரைவதோடு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் உண்டாகும். வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவு கூடும் என்றே சொல்லலாம். வாகன பயணத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது ரொம்பவே அவசியங்க. புத்திரர் உங்களின் சிரமத்தை அறிந்து உதவி செய்ய முன்வருவார். அவர்களின் ஒத்துழைப்பு கண்டு பெருமிதம் கொள்வீர்கள். கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை காண்பீர்கள். பூர்வீக சொத்தில் கிடைக்கும் வருமானம் முக்கிய தேவைகளை நிறைவேற்ற உதவிகரமாக இருக்கும். இருந்தாலும் உடல் நலனில் அக்கறை தேவை. அலைச்சல் காரணமாக சோர்வு அடிக்கடி உண்டாகலாம். அதனால் சத்தான உணவு, முறையான ஓய்வு அவசியம். மருத்துவ செலவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க, அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிலருக்கு சொத்தின் பேரில் கடன் பெறவும் சொத்துக்களை விற்கவும் நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகும். பிறர் பொருளை பாதுகாப்பது, ஜாமீன் கொடுப்பது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் சார்ந்த வகையில் தடைகளை எதிர்த்து போராட நேரிடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது. சிலருக்கு விரும்பாத வீடு, பணி, இடமாற்றம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. தடைப்பட்டிருந்த திருமணம், தடைப்பட்டிருந்த கல்வி என தடையாக இருந்து வந்த அனைத்து காரியங்களுக்கும் தடைகள் விலகி ஒன்றின் பின் ஒன்றாக சிறப்பாக நடக்கும். அனைத்திலும் விரயம். எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த நல்லதும் கிடைக்கவில்லை என்று துன்பப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று சொல்லலாம். கடும் சொற்களை பேசுவதில் வல்லவரான நீங்கள் சற்று அதை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய மதிப்பு உயரும் காலகட்டம். அவ்வப்போது வீட்டில் உள்ளவர்களையும் நினைத்து பாருங்கள். நண்பர்கள் தேவைதான். தைரியத்தை மற்றவருக்கு ஊட்டுவீர்கள். ஆனால் உங்கள் அடிமனதில் சின்ன சின்ன பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இனி அந்த பயம் வேண்டாங்க. வீடு வாகன யோகம் சிறப்பாக அமையும். தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கசப்பு நீங்கும்னு கூட சொல்லலாம். பிள்ளைகள் இல்லாதவர்கள் பாக்கியம் கிட்டும். அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் காலகட்டம்னு சொல்லலாம். பிள்ளைகள் உங்கள் மேல் பாசமாக இருப்பார்கள். ஆனாலும் நீங்கள் அவர்கள் மேல் சின்ன சின்ன பயங்களை கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் மனசாட்சிக்கு பயப்படுகிறவர்கள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரலாம். கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையுடன் உரசல்கள் ஏற்பட்டு நீங்கும். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள். அதே போல வாகனங்களை கையாளும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாகனத்தில் வேகம் கூடவே கூடாது. ஒரு இடத்திற்கு கிளம்பும் முன் சீக்கிரம் கிளம்புங்கள். எந்நேரமும் டென்ஷனாகவே இருக்காதீர்கள். தந்தையாருடன் உறவு பிரகாசிக்கும் காலகட்டம். வேலை செய்யும் இடத்தினிலும் நற்பெயர் கிடைக்கும். சிலருக்கு அவார்டுகள் கூட கிடைக்கலாம். எங்கு முதலீடு செய்வது என்பதனை தகுந்த ஆலோசகரிடம் ஆலோசனை பெற்று செய்யுங்கள். நீங்களாகவே எதிலும் முயற்சி செய்து பார்த்தல் கூடாது. வியாபாரிகள் லாபத்தை தக்க வைத்து கொள்ள விடாமுயற்சி தேவைப்படும். அளவான உற்பத்தியில் சீரான லாபம் காணலாம் என்றும் கூட சொல்லலாம். வெளியூர் பயணத்தை ஆதாய நோக்கில் மட்டும் மேற்கொள்வது நல்லது. தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலில் நிதானம், கடின உழைப்பு ஆகியவற்றை பின்பற்றுவது ரொம்பவே அவசியங்க. அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் பணிகளில் தாமத நிலையை சந்திப்பார்கள். நிர்வாகத்தினரின் குறிப்பார்த்து செயல்படுவது ரொம்பவே அவசியம். இல்லாவிட்டால் மேலதிகாரிகளின் அச்சுறுத்தலுக்கு ஆளாக நேரிடும். எதிலும் கவனமுடன் செயல்படுவதால் நிலைமை சீராகும்னு கூட சொல்லலாம். சலுகை பெறுவதில் நிதானம் தேவை.
அரசியல்வாதிகள் மக்கள் மத்தியில் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள போராட வேண்டி வரும். சமூக பணிகளை நிறைவேற்றுவதில் காலதாமதம் கூட ஏற்படலாம். அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கைவிடுவது நல்லது. ஆதரவாளர்களின் ஒத்துழைப்பை பெற அதிக பணம் செலவழிப்பீர். அதேபோல கலைத்துறையினருக்கு தாமதமான ஒப்பந்தங்கள் சிறப்பாக நடந்து முடியும். உடன் இருப்பவர்களிடம் கவனமுடன் இருப்பது நல்லது. உங்கள் ரகசியங்களை எவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குடும்ப பெண்கள் சிக்கனத்தை பின்பற்றுவதால் கடன் தொல்லையில் இருந்து தப்பிக்கலாம். கணவரின் அனுமதியின்றி பிறரிடம் கடன் பெறக்கூடாது. புத்திர பேறு வகையில் அனுகூலம் இருக்குங்க. சுய தொழில் புரியும் பெண்கள் அளவான உற்பத்தி, சுமாரான விற்பனை என்ற நிலை அடைவார்கள். மாணவர்கள் படிப்பில் மந்தநிலை நீங்கும். ஆரம்ப மேல்நிலை பயிலும் மாணவர்கள் பெற்றோர் அறிவுரையை ஏற்பது எதிர்கால நலனுக்கு நல்லது. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் கவனம் தேவைங்க. மற்றவருக்கு சொல்லி சொல்லி கொடுப்பது இருக்கட்டும், முதலில் நீங்கள் நன்றாக படியுங்கள். இந்த மிதுன ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியால் வாகனங்கள் வாங்குவதில் தடை ஏற்பட்டு நீங்கும். வீடு மனை வாங்க எடுக்கும் முயற்சிகள் சற்று தாமதம் ஆகலாம். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. திருமண முயற்சிகள் கைகூடும் காலகட்டம்னே சொல்லலாம். அதேபோல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியால் வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல் திறமை அதிகரிக்கும் காலகட்டம். இதனால் தொழிலில் திறமை அதிகரிக்கும். உபத்தொழிலில் ஆர்வம் உண்டாகும். சொந்த பந்தங்களின் ஆதரவும் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியால் எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியும். எதிலும் சாதகமான நிலை ஏற்படும்னு கூட சொல்லலாம். எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. சுலபமாக முடித்துவிடும் என்று நினைக்கும் காரியம் கூட சற்று தாமதமாகலாம். மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி அடைவீர்கள். அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கலாம். நீங்கள் பரிகாரமாக புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 6 முறை வளம் வரவும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தாய் தந்தையரின் உடல்நலம் சிறக்கும். உங்களுக்கு இந்த ராகுகேது பெயர்ச்சியில் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 6, 7. ராகு பகவான் இப்பொழுது உங்களது ராசியான மிதுனத்திற்கு 12வது வீடான ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் காரணமாக உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த பலன்கள் கிடைக்கும். இதுவரை இருந்த குழப்பம் விலகி உங்கள் எண்ணங்களில் ஒரு தெளிவு ஏற்படும்னு கூட சொல்லலாம். உங்களில் சிலர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். இருப்பினும் தூக்கம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு எழலாம். இது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும். எனவே எச்சரிக்கை தேவை. சில முதலீடுகளை செய்ய வேண்டும் என்ற ஆவலும் எண்ணமும் கூட இருக்கலாம். இந்த பயிற்சியில் இது உங்களுக்கு புத்திசாலித்தனமாக தோன்றினாலும் காணல் நீர் போல் இது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரக்கூடும். உங்களில் சிலருக்கு வெளிநாடு நண்பர்கள் அறிமுகங்கள் மூலம் சில அன்பளிப்புகள் வந்து சேரலாம். நாம் பிறருக்கு ஏதாவது கொடுத்தால் அல்லது தானம் செய்தால் அதுபோல ஏதாவது ஒன்றை அவர்கள் நமக்கு திருப்பி அளிப்பார்கள். இதன் மூலம் நமக்கு ஆதாயம் கிடைக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது உங்களை பொறுத்தவரை உண்மையாக இருக்காது என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உங்களில் சிலர் சில ரகசிய அல்லது மறைமுக நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டிய நிலை உருவாகலாம். ஆனால் இது உங்கள் சமூக அந்தஸ்து, பொது வாழ்க்கையில் நீங்கள் ஈட்டியுள்ள நற்பெயர் போன்றவற்றை பாதித்துவிடும். எனவே இந்த காலகட்டத்தில் முடிந்தவரை வெளிப்படையாக இருப்பதே சால சிறந்தது. உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்கள், கணுக்கால்கள் போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சிறிது கவனமாக இருங்க. அதேபோல கேது பகவான் இப்பொழுது உங்களது ராசியான மிதுனத்திற்கு 6வது வீடான விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க மாற்றமாக இருக்காது எனலாம். உங்களில் சிலர் சிறு உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இதனை நீங்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்க விரும்பாமலும் கூட போகலாம். எனவே மற்றவர்களின் உதவியின்றி நீங்களே இந்த சிக்கல்களை தீர்க்க முயற்சிப்பீர்கள். தவிர சிலரது ஆரோக்கியம் கவலை தரும் வகையிலும் இருக்கக்கூடும். இதன் காரணத்தை மருத்துவ நிபுணர்கள் கூட துல்லியமாக கண்டறிய இயலாமல் போகலாம். எனினும் உங்களின் குடல், வயிறு போன்ற பகுதிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. அலுவலகத்தில் கூட உங்களின் அன்றாட நடவடிக்கைகளில் சில தொந்தரவுகள், சச்சரவுகள் போன்றவற்றை எழக்கூடும். பணியிடத்தில் வழக்கமான அமைதி இல்லாமல் கூட போகலாம். எனவே மற்றவர்களுடன் சுமூகமாக அனுசரித்து நடப்பதே புத்திசாலித்தனம். வாழ்க்கை பாதையில் கூட உங்கள் முன்னேற்றத்திற்கு தடைகள் மற்றும் தாமதங்கள் எழலாம்.
இந்த காலகட்டத்தில் உங்கள் மனதில் சில சந்தேக எண்ணங்களும் தலை தூக்கக்கூடும். இது வெளிப்பட்டால் இதுநாள் வரை நீங்கள் பாடுபட்டு சம்பாதித்த நற்பெயருக்கு களங்கம் ஏற்படலாம். மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் தாழ்ந்துவிடவும் நேரிடலாம். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டங்களில் பொருள் இன்பங்களை தேடுவதை விட ஆன்மீக துறையில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்ட வேண்டும். இந்த ராகுகேது தோஷங்களை நிவர்த்தி செய்யவும் இவர்களின் அருளால் நற்பலன்களை பெறவும் அர்ச்சனை, அபிஷேகம், ஹோமம், பூஜை ஆகியவைகளை செய்து ராகுகேதுவை வணங்கி வழிபாடு பண்ணுங்கள். மேலும் ராகுகேது வழிபாட்டில் பங்கு கொண்டும் இந்த நிழல் கிரகங்களின் நல்லாசிகளை பெற்றிடுங்கள். வணங்கி வழிபடவும். சாம்பல் வண்ண ஆடைகளை ஏழைகளுக்கு தானமாக அளிக்கவும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கருப்பு நிற நாயை வளர்க்கவும். நீங்கள் குளிக்கும் பொழுது தண்ணீரில் சில துளி சந்தன எண்ணெய் அல்லது சந்தன திரவியம் விட்டு குளிக்கவும். வீட்டில் வளர்க்கும் மீன்கள் அல்லது குளம், ஆறு போன்ற இடங்களில் உள்ள மீன்களுக்கு உணவளிக்கவும். எனவே இந்த ராகுகேது பெயர்ச்சியால் மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மை தீமை என இரு பலன்களுமே கலந்து பெறப்போகிறீர்கள். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.